குழந்தை வளர வளர ஒவ்வொரு புதிய உணவாக அறிமுகப்படுத்துவது மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருக்கும். ஒவ்வொரு உணவையும் குழந்தை விரும்புகிறதா வெறுக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொள்ள செய்வது பெற்றோர்களின் கடமைகளில் ஒன்று. என்னுடைய குழந்தை எல்லா உணவையும் சாப்பிட வேண்டும் என்று பெற்றோரின் விருப்பமாக இருந்தாலும் சில உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேன். சூப்பர் ஃபுட்ஸ் என்று வகைப்படுத்தப்பட்ட பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த தேன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகளில் ஒன்று. தேனில் இருக்கும் கொலஸ்ட்ரியம் பாக்டீரியா குழந்தைக்கு உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்தும், நோய்களை உண்டாக்கக்கூடும். தேனை குழந்தைகளால் செரிமானம் செய்ய முடியாது. இதனால் ஃபுட் பாய்சன், தீவிரமான மலச்சிக்கல், நோய் எதிர்ப்பு மண்டல பாதிப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே குறைந்தபட்சம் குழந்தைக்கு ஒரு வயது முடியும் வரை தேன் கொடுக்கக்கூடாது. குழந்தை பிறந்து 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். சில தாய்மார்களுக்கு போதிய அளவில் தாய்ப்பால் சுரக்காமல் போனால் ஃபார்முலா மில்க் எனப்படும் குழந்தைகளுக்கான பால் பவுடர் கொடுக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 1 முதல் 2 வரை பசும்பால் கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு பசும்பாலை ஜீர்ணிக்க முடியாது என்பதோடு தாய்ப்பால் மற்றும் ஃபார்முலாவில் இருக்கும் சத்துக்கள் கிடைக்காமல் போய்விடும். பழசாறுகள் சத்துக்கள் நிறைந்தவை. ஆனால் குழந்தைகளுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே பழசாறுகளில் இல்லை. மேலும் பழசாறுகளில் அதிகப்படியான சர்க்கரை இருக்கும். இதனால் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. எனவே குழந்தைக்கு 6 மாதம் ஆன பிறகு பழங்களை கொடுக்க தொடங்கலாம். இளம் வயதிலேயே அதிக இனிப்பு உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பது அவர்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். இனிப்பு உணவுகளுக்கு குழந்தை பழக்கிவிட்டால் மற்ற உணவுகளை சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டாது. இதனால் குழந்தைக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காமல் போகும். மிட்டாய்கள், சாக்லேட்டுகள் மற்றும் இனிப்பு பண்டங்கள் 1 வயது முடியும் வரை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும்.